ஸோ இது மிரிட்டி டெக் நியூஸ் எபிசோடு 3. ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீக்கில் வந்து என்னென்ன டெக் நியூஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிமெயிலில் வந்து ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு மெயிலை வந்து நீங்கள் அட்டாச் பண்ண முடியும் அட்டாச்மெண்ட்லாம். இதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் ஏற்கனவே அனுப்பின மெயிலை வந்து காப்பி பண்ணி நீங்கள் அட்டாச்மெண்ட்டில் வந்து பேஸ்ட் பண்ணனீங்க அப்படின்னா உங்களோட ஜிமெயிலில் வந்து அட்டாச்மெண்ட் பண்ண முடியும். ஜிமெயிலில் வந்து உங்களோட மெயிலை வந்து அட்டாச் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து ஜிமெயிலில் வந்து புதுசாக இன்ட்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களோட ஜிமெயிலில் போயிட்டு உங்களுக்கு எந்த மெயில் வந்து அனுப்பணுமோ அந்த மெயிலை வந்து காப்பி பண்ணிவிட்டு புதுசாக ஒரு கம்போஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணனீங்க அப்படின்னா அந்த மெயிலோட அட்டாச்மெண்ட் வந்து பேஸ்ட் ஆகிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ட்விட்டர் யூசரோட அக்கௌண்ட்டை வந்து லீக் பண்ணியிருக்காங்க. 32.8 மில்லியன் ட்விட்டர் அக்கௌண்ட்டை வந்து டார்க் வெப்பில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எம்ஐ தரப்பில் இருந்து நோட் 10 வந்து ஜனவரி 2020 வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதோட அமௌண்ட் வந்து லீக் ஆகிருக்கு. அதோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 சம்திங் வரும் அப்ராக்சிமேட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் போல் வந்து பார்த்தீங்கன்னா கால் வெயிட்டிங் ஃபீச்சர்ஸ் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஹால்டு ஹோல்டு பண்ணாமலே வந்து கால் வெயிட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து வர மாதிரி வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி மொபைல் கேமை வந்து 170 மில்லியன் டவுன்லோட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி 2 மாதத்தில் மட்டும். இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸ் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைலில் தாண்டி கால் ஆஃப் டியூட்டி வந்து 1 பொசிஷனுக்கு வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ரீசெண்ட் அப்டேட். ஸோ அடுத்தது பிஎஸ்என்எல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 29 பிளானும் 49 ப்ரீபேட் பிளான்லையும் வந்து பார்த்துருக்கிறீங்க அப்படின்னா 5 to 7 days வந்து வேலிடிட்டி வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒயர்லெஸ் ஐஃபோனை வந்து 2021 வந்து ஆப்பிள் லான்ச் பண்ணுறதா வந்து ஆப்பிள் தரப்பில் வந்து தகவல் சொல்லியிருக்காங்க. அதே போல் நோக்கியா தரப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா 55 inch 4K அல்ட்ரா HD ஸ்மார்ட் டிவி வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ப்ரைஸ் வந்து 41,999 தான். ஸோ அதோட ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், வீடியோ வந்து பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து மோட்டரோலாவில் 1 Hyper அப்படிங்கிற 64 MP கேமராவில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 675 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், வீடியோ வந்து பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் ரியல்மியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க டிசம்பர் 17th. அதோட ஸ்பெசிஃபிகேஷனும் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து நோக்கியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2.3 4000 பேட்டரி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ஸ்பெசிஃபிகேஷனும் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் அப்டேட். ஸோ ஃபர்தராக வந்து வேறு ஏதாவது அப்டேட் இருந்தது அப்படின்னா அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணணுச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.